கவிதா தள்ளி உட்காரு உன்கிட்ட தான் சொல்றேன் தள்ளி உட்காரு ஏ எதுக்கு நீ வயச பொண்ணு இந்த மாதிரி அடுத்தவன் புருஷன் கூட நெருக்கமால உட்கார கூடாது யாராவது பார்த்தா நாளை பின்ன உனக்கு கல்யாணம் ஆகுமா யாராவது பார்த்தாளா இங்க என்ன ஷோவா நடக்குது எல்லாரும் டிக்கெட் போட்டு பார்க்கிறதுக்கு குடும்பம் நடக்குது குடும்பம் அத கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இது கவிதாவோட எதிர்கால சம்பந்தப்பட்ட பிரச்சனை கவிதா சொல்றேன் இல்ல தள்ளி உட்காரு நான் சொல்றதே உனக்கு புரியலையா கவிதாவோட எதிர்காலமே என் மகன்தான் அவன் பக்கத்துல இந்த மாதிரி உட்கார்ந்தா என்ன தப்பு இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறியே நாளை பின்ன அதாவது கோர்ட்டு உனக்கும் என் மகனுக்கும் விவாகரத்து கொடுத்ததுக்கு அப்புறம் என் மகனும் கவிதாவும் மணமேடையில பக்கத்து பக்கத்துல தம்பதியா உட்கார்ந்து தாலி கட்டிக்க போறாங்களே அப்ப என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி கனவுக்கெல்லாம் பதில் சொல்லி எனக்கு பழக்கம் இல்ல கவிதா தள்ளி உட்காரு ஒரே தொலையா போச்சே இந்த வீட்ல நிம்மதியா வாழதா முடியலனா சேந்தாப்ல ஒரு வாய் சாப்பிட கூட முடியல ச்சே கவிதா வா போய் ஹோட்டல்ல சாப்பிடுலாம் வா கவிதா சரி போ என்ன ஜூனியர் அவன் போற போக்க பார்த்தா ஹோட்டலுக்கு போற வரைக்கும் கவிதா கைய விட மாட்டான் போல இருக்கே சாரி கௌரி இப்போ நான் அவங்கள சேர்க்கல நீ அதான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்க நான் தெரியாம தான் கேக்குறேன் என்ன திடீர்னு கவிதா மேல இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் அன்பு பாசம் பரிதவிப்பு தனிப்பட்ட முறையில அவகிட்ட சாரி எல்லாம் கேக்குறியா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தரேன்னு சொல்றோம் என்ன லஞ்சம் கொடுக்கறியா இல்ல மறைமுகமான வஞ்சமா எதா இருந்தாலும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ என் மகனையும் கவிதாவையும் நீ தலகிழ நின்னாலும் பிரிக்கவே முடியாது முதல் தடவையா ஓன் நல்லதுக்காக ஒரு அட்வைஸ் சொல்றேன் ஒழுங்க விட்டு கொடுத்துரு பிரச்சனை பண்ணாம வேலைக்கு போயிடு உனக்கு உண்டான ஜீவனாம்சத்தை நானே உனக்கு கூட்டி கொடுத்துறேன் என்னடி அப்படி பாக்குற இல்ல கூட்டி கொடுத்துறேங்கிற கேவலமான வார்த்தையெல்லாம் உங்க வாயில வருதேன்னு பாக்குறேன் இந்த தாலிய உங்க மகன் விரும்பிதான் கட்டினாரு அத நான் விருப்பம் இல்லாம விட்டு தரவே மாட்டேன் இங்க பாருமா எதுக்கு இந்த மாதிரி முரட்டு புடிவாதம்லாம் புடிச்சிட்டு இருக்க இவங்க மகனுக்கு நீ ஆகாதவளா போயிட்ட அப்புறம் எப்படி சேர்ந்து வாழ்வ அத பத்தி நீங்க கவலைப்படுக்க வேண்டாம் எனக்கு என் தாலிய காப்பாத்திக்கவும் தெரியும் கூடவே கவிதாவையும் காப்பாத்திக்க தெரியும் ஏன் இவ கவிதா கவிதான்னு கவிதாவோட நலன் மேலேயே ஆர்வமா இருக்கா நம்ம வீட்டு கதையில இது ஒரு புது சேஞ்சா இருக்கேன்